பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் சீர்திருத்தம் மற்றும் நல்லாட்சி என்ற தாரக மந்திரம் மக்களின் வாழ்க்கை தரத்தை வளமானதாக மாற்றியிருப்பதாக முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பெருமிதம் தெரிவித்துள்ளார். 2019 ஆண்டு மே மாதம் முதல் 2020 ஆண்டு மே மாதம் வரை பல்வேறு நிகழ்ச்சிகளில் பிரதமர் நரேந்திர மோடி நிகழ்த்திய 86 உரைகளின் சிறப்பு அம்சங்களை உள்ளடக்கிய புத்தகம் இன்று வெளியிடப்பட்டது. புதுதில்லியில் ஆகாஷவாணி பவனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடியின் உரைகளின் தொகுப்பான அனைவரும் இணைவோம் அனைவரும் உயர்வோம் அனைவரின் நம்பிக்கை என்ற இந்த புத்தகத்தை முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கான், மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் வெளியிட்டனர். விழாவில் பேசிய வெங்கையா நாயுடு, இந்த புத்தகம் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையிலான அரசின் எண்ணங்கள், இலக்குகள் மற்றும் நிலைப்பாட்டை பிரதிபலிப்பதாக கூறினார். சீர்திருத்தம் மற்றும் நல்லாட்சியை தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்ட அவர், இதன் மூலம் மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டிருப்பதாகவும் கூறினார். Important book. Of course, it is a compilation of the speeches made by Honorable Prime Minister Sri Narendra Bhai Modi in the first year of his second tenure. Ideology, implementation, determination, decisiveness of his government. It's really worth reading. This is a significant contribution to promote wider understanding about the issues and challenges being faced by our nation and concerted efforts being mounted to overcome them. Challenges and the also efforts that are being made. தொடர்ந்து பேசிய மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர், புதிய இந்தியாவை அமைப்பதில் பிரதமர் மோடியின் கண்ணோட்டம் மற்றும் அவரது தலைமை நாட்டின் உலகின் 5வது பெரிய பொருளாதார நாடாக மாற்றியதை இந்த புத்தகம் எடுத்துரைப்பதாக கூறினார். இந்த புத்தகத்தை எதிர்க்கட்சியினர் படிப்பதன் மூலம் அரசாங்கம் சார்ந்த அவர்களது கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். துனியா பர்க்கு இன்டர்நேஷனல் சர்வே ஜோ ஹோத்தே உன்மே பிரதமர் நரேந்திர மோடி ஜி சப்சே லோக்பிரிய நேதா सर्वाधिक लोकप्रिय नेता बनकर उभरते हैं. दुनिया भर के जो शक्तिशाली राष्ट्रीय अध्यक्ष हैं उन्होंने भी चाहे प्रत्यक्ष रूप से या परोक्ष पक्ष उनको मोदी जी के क्षमता के बारे में बार बार कहा है और मोदी का मतलब क्या है ये समझाने का प्रयास भी किया है. हमने इस संकलन में केवल विदेशी संबंधों पर उनके संबोधनों को ही शामिल नहीं किया बल्कि इकोनॉमी से लेकर सांस्कृतिक विरासत को सहेजने के लिए मोदी सरकार ने जो काम किए हैं उसको भी आपके सामने रखा है. இன்று வெளியிடப்பட்ட புத்தகத்தில் தற்சார்பு இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற இலக்கு, கொரோனாவுக்கு எதிரான நடவடிக்கைகள், இந்திய வெளியுறவு கொள்கைகள், விவசாயிகளுக்கான மேம்பாடு, இந்திய கலாச்சார பாரம்பரியம், மனதின் குரல் உள்ளிட்டவை குறித்து பிரதமர் வெளியிட்ட அரிய தகவல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. ஹிந்தி ஆங்கிலம் என இரு மொழிகளில் இந்த புத்தகம் வெளியிடப்பட்டுள்ளது.